தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 1865 முதல் 2009 வரையிலான பழைய பத்திரங்கள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. இதற்காக ₹89 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 575 சார் பதிவு அலுவலகங்கள் உள்ளது. இதன் மூலம் வீடு, விளைநிலம் உள்ளிட்ட சொத்து பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2009 ஜூலை 6ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து பத்திரப்பதிவுகளும் கணினி வழியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. இதனால் அந்த பத்திரங்கள் நகல் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்பவர்கள் நகலை எளியதாக பெற முடிந்தது. அந்த நகல்களை சிடியில் பதிவு செய்தும் பதிவுத்துறை சார்பில் தரப்பட்டது. இந்நிலையில் 1865 முதல் 2009 ஜூலை 5ஆம் வரை பதிவான பத்திரங்கள் அனைத்தும் தற்போது வரை நகல்களாக உள்ளது. இந்த நகல்களை தேடி கண்டுபிடிப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் உள்ளது. இதனால் நகல் கேட்டு விண்ணப்பம் செய்பவர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதைத் தொடர்ந்து 1865 முதல் 2009 வரை உள்ள நகல்களை கணினியில் பதிவேற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ₹89 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பதிவுத்துறை சார்பில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதில் தேர்வு செய்யப்படும் நிறுவனங்களிடம் பழைய ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும். அந்த நிறுவனங்கள் கணினியில் ஆவணங்களை பதிவேற்றம் செய்யும் பணியை மேற்கொள்ளும். இப்பணிகளை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்கவும் பதிவுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ள தகவல், பத்திரம் தொலைந்துவிட்டாலோ வங்கியில் அடமானத்தில் இருந்தாலோ அதன் நகலை பெறுவதற்காக பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து பெறும் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. கடந்த 2009 பிறகு உள்ள பத்திரங்கள் மட்டுமே இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு முன்பு உள்ள பத்திரங்கள் நேரடியாக சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று பெறும் நிலைதான் தற்சமயம் உள்ளது. இந்த நிலையை மாற்றும் வகையில்தான் இந்த அதிரடி நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்துள்ளது. இந்த நகல்களை பெறுவதற்கு தற்போது ஒரு பக்கத்திற்கு 10 கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் ₹50 உயர்த்தப்படுகிறது. விரைவில் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.